பாமகவை பழிவாங்கிய தமிழக அமைச்சர்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றது. அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 7 மக்களவை தொகுதிகளும் 1 ராஜ்யசபா சீட்டும் வழங்குவதாக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தின்படி தருமபுரி, கடலூர், விழுப்புரம், அரக்கோணம், ஸ்ரீபெரும்புதூர், திண்டுக்கல், மத்திய சென்னை என 7 தொகுதிகளில் பாமக போட்டியிட்டது. போட்டியிட்ட 7 தொகுதிகளிலும் பாமக தோல்வியை தழுவியது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளிலும் திமுகவை எதிர்த்து போட்டியிட்டது பாமக. 7 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தை எதிர்த்தே பாமக களத்தில் நின்றது. தருமபுரியில் பாமகவின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இங்கு போட்டியிட்டார். அவர் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். இந்த தொகுதி தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த தொகுதியில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியோடு சேர்த்து பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் நடைபெற்றது. அரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. இதன் காரணமாகத்தான் இன்று எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி நீடிக்கிறது. இருப்பினும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணியால் வெற்றி பெற முடியவில்லை. இருந்தாலும் இதற்கான வாக்கு வித்தியாசம் என்பது குறைவாகத்தான் உள்ளது. மேலும் பாமக போட்டியிட்ட 6 தொகுதிகளிலும் அதிக அளவு லட்சக்கணக்கில் வித்தியாசத்தில் பாமக தோல்வியை தழுவியது. அதிமுக வாக்குகள் விழுந்ததா என்ற சந்தேகமே அதிக அளவு விழுந்துள்ளது. கிடைத்த வாக்குகளை பார்க்கும் போது அந்த கேள்வி எழுகிறது. கடலூரில் பாமகவின் கோட்டையான இந்த தொகுதியில் பாமக வாக்குகளை தவிர அதிமுக வாக்குகள் எங்கே போனது என்ற கேள்விக்கு தமிழக அமைச்சர் MC சம்பத் தான் பதில் சொல்ல வேண்டும். அதிமுகவின் கோட்டையான திண்டுக்கல்லில் பாமகவுக்கு படுதோல்விக்கு காரணம் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் நத்தம் விஸ்வநாதனும் பதிலளிப்பார்களா என்பதுதான் கேள்வியாக உள்ளது. மேலும் அதிமுக வாக்குகள் பாமகவிற்கு விழவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. விழுப்புரத்திலும் நம்ப வைத்து கழுத்தை அறுத்து விட்டார்களே என்ற சந்தேகத்தில் பாமகவினர் இருக்கின்றனர். இதற்கு விடையளிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு சட்ட அமைச்சர் CV சண்முகம் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதிகமாக பரவி இருக்கக்கூடிய விழுப்புரம் தொகுதியில் பாமக வேட்பாளர் வடிவேல் ராமணன் தோல்வியை தழுவினார். அதற்கு அடுத்தபடியாக அரக்கோணத்தில் அதிமுக அசுர வெற்றி பெற்றது. பாமக வேட்பாளர் AK மூர்த்திக்கும் அதிமுகவும் அதன் கூட்டணியினரும் வேலை செய்தார்களா என்பதே கேள்விக்குறியாகி உள்ளது. வாக்குகள் மிகவும் குறைந்துள்ளது பற்றி பாமகவினர் கேள்வி எழுப்புகின்றனர். இதே நிலையில்தான் மத்திய சென்னையிலும் ஸ்ரீபெரும்புதூரிலும். மத்திய சென்னையில் போட்டியிட்ட சாம்பால் 1.5 லட்சம் ஓட்டுதான் வாங்கியுள்ளார். இந்த பகுதியில் பொறுப்பாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா முறையாக வேலை செய்யவில்லை என்றும் அவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது. ஏனென்றால் தயாநிதி மாறன் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். புதியதாக தொடங்கப்பட்ட கமலஹாசன் கட்சியைச் சேர்ந்த கமிலா நாசர் 75,000 வாக்குகளை இந்த தொகுதியில் பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் அதிமுக வாக்குகள் மாம்பழத்துக்கு விழுந்ததா அல்லது மாறி விழுந்ததா என்பதற்கு தொகுதியின் பொறுப்பாளர்தான் பதில் சொல்ல வேண்டும். ஸ்ரீபெரும்புதூரில் பாமகவை வச்சு செஞ்சிட்டாங்க என்று தான் சொல்ல வேண்டும். மொத்தத்தில் பாமக 3வது கட்சியாக உருடுப்பதை தடுக்கவும் அன்புமணி செல்வாக்குள்ள தலைவராக வளர்வதை தடுக்கவும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கழகங்கள் கைகோர்த்து செயல்பட்டதாகவே பேசப்படுகிறது. கூட்டணி தர்மம் பாக்கெட்டில் இருந்ததா பக்கெட்டில் விழுந்ததா என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. எது எப்படியோ பாமகவை வீழ்த்த இந்த 2 திராவிட கட்சிகளும் செய்த சதியில் பாமக விழுந்ததா என்ற கோணத்தில் சிந்திக்க தோன்றுகிறது. அன்புமணி ராமதாஸுக்கு ஒப்பந்தத்தின்படி ராஜ்யசபா சீட் வழங்குவது உறுதியாகி வருகிறது. அவர் ராஜ்யசபா சீட் பெற்று மீண்டும் தன்னை தோற்கடித்த அதே தொகுதி மக்களுக்கு நன்மையை செய்வேன் என்று அவர் தெரிவித்து வருகிறார். இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் நகர்வுகளை. தொடர்ந்து எங்களோடு பயணிங்கள், நாங்கள் உங்களோடு பயணிக்கிறோம். நன்றி. ஆப்பிள் சின்னத்திலே நீங்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர். நம்முடைய நம்மளை சும்மா இப்படி சொன்னாங்க, ஏதோ வாயில தப்பி வருது. எனவே மாம்பழ சின்னத்திலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் தம்பி ஜோதி குப்தா அவர்களுக்கு நீங்கள் அழைத்து வெற்றி தர வேண்டும் என்று உங்களை